அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நம்முடைய எட்டாம் அதிபதி வரிசையில் இப்ப வந்து தனுசு லக்னம். இவ்வளவு நேரம் பார்த்த மற்ற லக்னங்களை விட ஒன்பதாவது காலபுருஷனுடைய பாக்கிய விடான தனுசு லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக வருபவர் கிட்டத்தட்ட அவருக்கு மிகவும் பிடித்த நண்பராக இருக்கக்கூடிய சந்திரன். இவ்வளவு நேரம் எட்டாம் அதிபதியை பற்றி பேசிய ஒரு நிலையில ஒரு சிறப்பு நிலை எல்லாவற்றிலும் ஜோதிடம் காம்பினேஷன்ஸ்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத அடிக்கடி சொல்றேன் இல்லையா. ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ஸ்தானம் ஒவ்வொரு காரக அமைப்புகளுக்கும் எல்லாவற்றிற்கும் தனித்துவங்கள் இருப்பதைப் போல இங்கே எட்டாம் அதிபதியாகிய சந்திரனை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அவருடைய ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ள வேண்டும். வேற எந்த லக்னத்திற்கும் அந்த மாதிரி இல்லை. பாவி அதாவது வளர்பிறையில் இருக்கும் பொழுது ஒளி அமைப்புகளில் இருக்கும் பொழுது அந்த வளர்பிறையை கூட நான் கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லுவேன். தேய்பிறையில் பஞ்சமி தேதி வரைக்குமே வளர்பிறையில் கிட்டத்தட்ட பஞ்சமி தேதி வரைக்குமே அவர் நல்லவர் இல்லை. அதாவது அவர் அமாவாசையிலிருந்து அப்பொழுது தான் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒளியே இருக்காது. மூன்றாம் பிறையில் தான் ஓரளவிற்கு வெளியே வருவார். அது வளர்பிறையாக இருந்தாலும் கூட அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை செய்ய முடியாத நிலைமையில் இருப்பார். ஆக வளர்பிறை தசமி திதியிலிருந்து பத்தாவது நாள் இன்னும் சொல்ல போனால் ஏகாதசி திதியிலிருந்து அவர் ஒளி உச்ச நிலையை அடையக்கூடிய தன்மையில வந்துடுவார். சந்திரனை மட்டும் எப்பொழுதும் அவருடைய ஒளித்தன்மையோடு புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த சந்திரனின் நிலை அதாவது கட்டுக்கு உட்பட்ட சுவர்கள் என்று சந்திரனையும் புதனையும் சொல்லலாம். தனித்த நிலையில் இருக்கும் பொழுது மட்டுமே புதன் சுவர். பாவியருடன் சேரும் பொழுது சூரியனோடு அவர் சேர்ந்திருக்கும் பொழுது அவர் அசுபராகி விடுகிறார். அதை போலவே சுபர்களோடு மட்டும் அவர் இணைந்திருக்கும் பொழுது சுபராகியே விடுவார். இங்கே லக்னத்திலேயே சந்திரன் நான்காம் இடத்தில் சந்திரன் பத்து பதினொன்றாம் இடங்களில் சந்திரன் போட்டிருக்கேன். பொதுவாகவே உபசய ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சந்திரன் வலுப்பெறுவார் என்பது பொதுவான விதி. இந்த விதிகள்லாம் அந்த பொதுவான விதிகள் எல்லாம் கொண்டே வராதிங்க. ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனியா கொண்டு வந்தோம். லக்னத்துல சந்திரன் இருக்கிறார், இங்க ஒரு விதி விளக்கு கொடுத்துருவேன். அமாவாசை சந்திரனா அவர் இருக்கக்கூடாது. எங்கேயுமே அமாவாசை சந்திரன் இருக்கக்கூடாது. எங்கேயுமே பௌர்ணமி சந்திரன் இருக்கலாம். இந்த பேசிக்கை மட்டும் புரிஞ்சுக்கலாம். இங்க நல்ல நிலைன்னு சொல்றேன். இந்த நல்ல நிலைக்கு கூட எட்டிலேயே அவர் இருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனாக இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. சந்திராஷ்டமத்தையே மிகப்பெரிய நுணுக்கத்தோடு விளக்கக்கூடியவன் நான். பௌர்ணமி சந்திராஷ்டமம் உங்களை அப்படி ஒன்று பெரிய அமைப்புகளில் பண்ணாது. அதே பௌர்ணமி சந்திரன் கலங்கப்பட்டிருந்தால் செய்யும். இந்த ஒளி தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே முழுமையான பலன்கள் எங்கே இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு பலன் சொல்ல முடியும் என்பதன் அடிப்படையில் இங்கே லக்னத்தில் சந்திரன் ஒளித்தன்மையோடு இருப்பது எட்டாம் வீட்டிற்கு எட்டில் அவர் மறைந்திருக்கிறார் என்பது என்ன ஒன்று. சந்திரனுக்கு அட்டமாதிபத்திய தோஷம் நிச்சயமாக கிடையாது. ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுக்கு அட்டமாதிபத்திய தோஷம் கண்டிப்பாக கிடையாது என்பது ஒரு விதி. ஏன்னா இதுவரைக்கும் ஒன்பது வீடியோ போட்டோம். பாவர்கள்ல நான் கேதுவை சொல்லவே இல்லை. முதல் தடவையா கேதுவை சொல்ல போறேன். முதல் தடவையா கேதுவை சொல்ல போறேன். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவர் ஆகாத பாவம். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டில் கேதுவை நான் சுபர் என்று சொன்னாலும் கூட கிரகண தோஷத்தை கேது ஏற்படுத்தக்கூடிய அந்த மூல ஒளி கிரகங்களுக்கு அவர் எப்பவுமே எதிரியாகவே வருவார். இங்கே பார்த்தீர்களே ஆனால் எட்டாம் இடம் பாவத்துவம். எட்டாம் இடத்துல என்ன போட்டிருக்கிறேன், ராகு கேது சூரிய சந்திர சனியை போட்டிருக்கிறேன் எட்டாம் இடத்திலேயே. ஆக சந்திரன் கேதுவோடு எங்கே சேர்ந்தாலும் அந்த சந்திரன் அங்கே அடியோட்டு போனார். கிரகணம் சுபத்துவ கோட்பாட்டிலும் இது ஒரு விதிவிலக்கு. ஜோதிடமே எல்லா இடத்துலையும் விதிவிலக்கு தானே. சுபத்துவ நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டிலும் உள்ள நுண்ணிய விதி விளக்கு இது. சந்திரன் எங்கிருந்தாலும் அமாவாசை சந்திரனாக மட்டும் இருக்கிறார், பலம் தரமாட்டார். அமாவாசையை இரண்டு தினங்களுக்குள் நெருங்கிவிட்டார். சூரியனுக்கு பின்னே இருக்கிறார். சூரியனுக்கு பின்னே இருக்கின்ற நிலைமையில சூரியனோடு இணைந்திருக்கின்ற நிலைமையில நீ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சூரியனோடு இணைத்து தான் போட்டிருக்கிறேன். சூரியனுக்கு பின்னே அமாவாசைக்கு இரண்டு நாட்களாக முன்னிருக்கக்கூடிய அல்லது அமாவாசையில் சேர்ந்திருக்கக்கூடிய
அமைப்பு அட்டமாதிபதியாக தனுசு லக்னத்திற்கு வரும்போது எங்கிருந்தாலும் அவருடைய தசையில அவர் நல்லது பண்றதில்லை, இருக்கும் இடத்தை வேற கெடுப்பார். இதை வந்து நான் 2, 6, 8 போட்டுக்கிறேன். இது எங்க இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க. 6 வீட்டில் அவர் சூரிய சந்திர ராகு கேதுக்களோடு இருப்பது, கிரகண தோஷ அமைப்பில் இருப்பது, சுபர் சம்பந்தமின்றி இருப்பது கடுமையான கெடுபலன்களை செய்யும். 8 ஆறில் உச்சம் கடுமையான கெடுபலன்களை தருவார். என்னென்ன தருவார்?